ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபலோடாங்க ரொம்ப எம்மியான க்ரீமியான ஃபலோடா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபலோடா தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா வந்து பாலில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எங்கிட்ட ஃபலோடா சேமியா இல்லை, அதனால் நாங்கள் சாதாரண சேமியாவே பாலில் வேக வச்சு நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து நார்மலான சேமியா தான் பாயாசத்துக்கு எடுத்துக்குமே, அந்த சேமியா தான் நான் எடுத்திருக்கிறேன். எங்ககிட்ட பலோடா சேமியா இல்லை, அதனால் இதவே நான் பாலில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பலோடாக்கு சேமியாவை பாலில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் தண்ணியில் கூட வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஐஸ்கிரீம் போட்டு இதெல்லாம் நான் அடிச்சுட்டு வந்துக்கிறேன். நான் வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நான் அதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தேன். பலோடாக்கு கொஞ்சமாக ஜெல்லி போட்டுக்கலாம். நான் வந்து இது கடையில் வாங்கின ஜெல்லி தான், நான் ஜெல்லியெல்லாம் செய்யலை, அதனால் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தேன். அதனால் நான் ரெண்டு டம்ளரில் போட்டேன். அப்புறம் சேமியா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சப்ஜா சீடு, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மாதுளம்பழம் கொஞ்சம் பாதி லயருக்கு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஆப்பிள், இப்போ அடுத்தது ஸ்ட்ராபெரி. இப்போ வந்து ஜெல்லு பாலும் ஐஸ்கிரீமும் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதை நான் இப்போ இதனோட சேர்த்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறோம். வெனிலா ஃப்ளேவர் தான் இந்த ஐஸ்கிரீம். இப்போ வந்து இதில் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறோம். இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்திட்டேன். அதுக்கு பின்னாடி நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதனோட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பலோடா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.